வணக்கம். டன் தமிழ் ஒளியின் காலை நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் கஸ்தூரி சத்யதாசன். முதலில் உள்நாட்டு செய்திகள். QR முறைமையை மீண்டும் நடைமுறைப்படுத்த தீர்மானிக்கவில்லை என அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். எரிபொருளை பெற்றுக்கொள்வதற்கான QR முறைமையை மீண்டும் நடைமுறைப்படுத்துவதற்கு எந்த தீர்மானமும் எடுக்கப்படவில்லை என வலசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். QR முறைமையை அரசாங்கம் மீண்டும் அமுல்படுத்த உள்ளதாக சமூக ஊடகங்களில் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அவ்வாறான தகவல்கள் உண்மைக்கு புறம்பானவை எனவும் வலசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர குறிப்பிட்டுள்ளார். மின் கட்டணங்கள் தொடர்பான தரவுகளை சமர்ப்பிக்குமாறு மின்சார சபைக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மின் கட்டணங்கள் தொடர்பான சமீபத்திய தரவுகளை சமர்ப்பிக்குமாறு பொது பயன்பாட்டு ஆணைக்குழு மின்சார சபைக்கு எழுத்து மூலம் அறிவித்துள்ளது. அக்டோபர் மாதம் முதல் மின்சார கட்டணத்தை அதிகரிப்பது தொடர்பில் மின்சார சபை மேற்கொண்ட அனுமானங்களில் மாற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில் இந்த அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது. செப்டம்பர் மாதத்திற்கு நாளொன்றுக்கு 44.70 ஜிகாவாட் மணி நேர மின் தேவை இருக்கும் என மதிப்பிடப்பட்டாலும் உண்மையான தேவை 41.01 ஜிகாவாட் மணி நேரம் என அந்த அறிவிப்பில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அத்துடன் ஒரு கிலோகிராம் நிலக்கரியின் விலை 68.60 ரூபாவில் இருந்து 52.60 ரூபாவாக குறைந்துள்ளதாக ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது. எனவே மின்சார சபை சமர்ப்பித்துள்ள பிரேரணையில் கூறப்பட்டுள்ள கோரிக்கையை குறைந்தபட்ச தரவுகளை கொண்டு உறுதிப்படுத்த முடியாது என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. புலமைப்பரிசில் பரீட்சை வினாத்தாள்கள் சமூக வலைதளங்களில் வெளியிடப்பட்டமை தொடர்பில் பரீட்சைகள் திணைக்களம் விசாரணை நடத்தியுள்ளது. 5ஆம் தர புலமைப்பரிசில் பரீட்சை நிறைவடைந்த சில மணி நேரங்களுக்குள் வினாத்தாள்கள் சமூக வலைதளங்களில் வெளியிடப்பட்டமை தொடர்பில் பரீட்சைகள் திணைக்களம் சிலரிடம் விசாரணை நடத்தியுள்ளது. கலக மற்றும் கலத்துறை மத்திய நிலையங்களின் பொறுப்பாளர்கள் மற்றும் கடமையில் ஈடுபட்ட ஆசிரியர்களிடம் இவ்வாறு விசாரணை நடத்தப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். வினாத்தாள்கள் சமூக வலைதளங்களில் வெளியிட்டவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் பல பகுதிகளில் இன்று மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. நாட்டின் பல பகுதிகளில் இன்று மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஓவா, சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களின் சில இடங்களில் 100 மில்லிமீட்டர் அளவில் பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் மேல், தென் மற்றும் கிழக்கு மாகாணங்களின் கரையோரப் பகுதிகளிலும் மன்னார் மற்றும் யாழ்ப்பாணம் ஆகிய மாவட்டங்களிலும் மழை பெய்யக்கூடும் என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. போதகர் ஜெரோம் பெர்னாண்டோவிற்கு சட்டத்தின் முன் விசேட கவனம் செலுத்த முடியாது என்று நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சர்ச்சைக்குரிய வகையில் பிற மதங்களை இழிவுபடுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள போதகர் ஜெரோம் பெர்னாண்டோவிற்கு சட்டத்தின் முன் விசேட கவனம் செலுத்த முடியாது என நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டமா அதிபர் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் இதனை தெரிவித்துள்ளார். குற்ற புலனாய்வு திணைக்களத்தினால் தாம் கைது செய்யப்படுவதை தடுக்கும் உத்தரவை பிறப்பிக்குமாறு கோரி ஜெரோம் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். இந்த நீதி பேராணை மனு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே சட்டமா அதிபர் சார்பில் சிரேஷ்ட அரசு சட்டத்தரணி சமிந்த விக்ரம இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளார்.
வடக்கு கிழக்கில் முன்னெடுக்கப்படவுள்ள கதவடைப்பு போராட்டத்திற்கு மன்னார் மாவட்ட தரப்புகள் ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் வெள்ளிக்கிழமை வடக்கு கிழக்கில் முன்னெடுக்கப்படவுள்ள பூரண ஹர்த்தால் மற்றும் கதவடைப்பு போராட்டத்திற்கு மன்னார் மாவட்டத்தில் உள்ள அனைத்து தரப்புகளும் ஒத்துழைப்பை வழங்குமாறு தமிழ் தேசிய கட்சிகள் கோரிக்கை விடுத்துள்ளன. குறித்த விடயம் தொடர்பான கலந்துரையாடல் நேற்று மாலை மன்னாரில் அமைந்துள்ள தமிழீழ விடுதலை இயக்கத்தின் காரியாலயத்தில் இடம்பெற்றது. நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தலைமையில் இடம்பெற்ற குறித்த கலந்துரையாடலில் தமிழ் தேசிய கட்சிகள், அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் கட்சியின் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர். நீதிபதி சரவணராஜா மீதான அச்சுறுத்தல் மூலம் நீதித்துறை சுயாதீனமாக செயற்பட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இவ்வாறான பல்வேறு சம்பவங்கள் இந்த நாட்டில் இடம்பெற்று வருகின்ற போதும் உரிய தீர்வுகள் இதுவரை கிடைக்கவில்லை. எனவே எதிர்வரும் வெள்ளிக்கிழமை வடகிழக்கு மாகாணம் தழுவிய ரீதியில் முன்னெடுக்கப்படவுள்ள கதவடைப்பு போராட்டத்திற்கு பொதுமக்கள், வர்த்தக சங்கத்தினர், பேருந்து உரிமையாளர் சங்கம், முச்சக்கர வண்டி உரிமையாளர்கள் சங்கம் உட்பட அனைத்து பொது அமைப்புகளும் முழுமையான ஒத்துழைப்பை வழங்கி போராட்டத்திற்கு வலுச்சேர்க்க வேண்டுமென இதன்போது கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. கலந்துரையாடலில் ஏபிஆர் ரிலீஃப் சார்பாக மாவட்ட அமைப்பாளர் எஸ் ஆர் குமரேஸ், ஜனநாயக போராளிகள் கட்சி சார்பில் நேசன், டெலோ கட்சி சார்பாக மாவட்ட அமைப்பாளர் ஏ டி மோகன்ராஜ், அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் சார்பாக முன்னாள் பிரதேச சபை தவிசாளர் முஜாஹிர், பிளட் சார்பாக ஜேம்ஸ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். எதிர்வரும் 20ஆம் தேதி முன்னெடுக்கப்படவுள்ள ஹர்த்தாலுக்கு ஆதரவு வழங்கப் போவதில்லைன வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் ஜி டி லிங்கநாதன் தெரிவித்துள்ளார். தமிழ்த் தேசிய கட்சிகள் எதிர்வரும் 20ஆம் தேதி முன்னெடுக்க அழைப்பு விடுத்துள்ள ஹர்த்தாலுக்கு தான் ஆதரவு வழங்கப் போவதில்லைன வடக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினர் ஜி டி லிங்கநாதன் தெரிவித்துள்ளார். நேற்று தமிழ்த் தேசிய கட்சிகளைச் சேர்ந்த சிலர் கூடி வவுனியாவிலும் ஹர்த்தாலுக்கு அழைப்பு விடுத்திருந்தனர். எனினும் குறித்த கலந்துரையாடல் தொடர்பில் எனக்கு அறிய கிடைக்கவில்லை. அத்துடன் ஹர்த்தாலுக்கு நான் எனது எதிர்ப்பையும் வெளிப்படுத்துவதுடன் ஆதரவு வழங்கப் போவதில்லை என ஜி டி லிங்கநாதன் குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் வெள்ளிக்கிழமை வடக்கு கிழக்கில் முன்னெடுக்கப்படவுள்ள ஹர்த்தாலுக்கு வவுனியா மக்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என தமிழ் தேசிய கட்சிகள் கோரிக்கை விடுத்துள்ளன. நீதிபதி டி சரவணராஜாவிற்கு நீதி கோரி எதிர்வரும் வெள்ளிக்கிழமை வடக்கு கிழக்கில் முன்னெடுக்கப்படவுள்ள ஹர்த்தாலுக்கு வவுனியா மாவட்டத்தில் உள்ள அனைத்து தரப்புகளும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என தமிழ்த் தேசிய கட்சிகள் கோரிக்கை விடுத்துள்ளன. இது தொடர்பான கலந்துரையாடல் நேற்று வவுனியா வைரவ புளியங்குளத்தில் அமைந்துள்ள தமிழீழ விடுதலை இயக்க காரியாலயத்தில் இடம்பெற்றது. இந்த கலந்துரையாடலில் நாடாளுமன்ற உறுப்பினர் வினோ நோகராதலிங்கம், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன், தமிழ் மக்கள் விடுதலை கழகம் சார்பில் சந்திரகுலசிங்கம் மோகன், இலங்கை தமிழ் அரசு கட்சி சார்பில் என் கருணாநிதி, ஜனநாயக போராளிகள் கட்சி சார்பில் கானா துளசி உட்பட பலர் பங்கேற்றனர். எதிர்வரும் வெள்ளிக்கிழமை வடகிழக்கு ரீதியிலே தமிழ் தேசிய கட்சிகள் இணைந்து கதவடைப்பு போராட்டத்திற்கு ஏற்பாடு செய்திருக்கின்றோம். கதவடைப்பு போராட்டத்திற்கு வடகிழக்கில் இருக்கின்ற அனைத்து மக்களும் பூரண ஆதரவு தந்து இந்த கர்த்தாலை வெற்றிகரமாக நடாத்துவதற்கு அந்த ஒத்துழைப்பையும் ஆதரவையும் கேட்டு நிற்கின்றோம். முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதி டி சரவணராஜா அவர்கள் அச்சுறுத்தப்பட்டு அழுத்தங்கள் காரணமாக வெளிநாட்டுக்கு செல்கின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. குறிப்பாக கிழக்கு மாகாணத்திலே மட்டக்களப்பு, மயிலத்தமடு, அந்த மேய்ச்சல் தரை பிரச்சனை, இப்படியாக பல்வேறு பிரச்சனைகள் எங்களுடைய ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற இனப்பிரச்சனைக்கான ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வு, இதுபோன்ற விடயங்களை முன்னிறுத்தி நாங்கள் இந்த கதவடைப்பு போராட்டத்தை ஒழுங்கு செய்திருக்கின்றோம். இந்த போராட்டம் முழுமையான வகையிலே வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக
போராட்டத்தின் மீது பல விமர்சனங்கள் இருக்கின்றன. கர்த்தால் காரணமாக சில அசௌகரியங்கள் ஏற்படலாம் என நாங்கள் நினைக்கின்றோம். அதற்காக இப்பொழுதே எங்களுடைய வருத்தத்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆனால் ஒட்டுமொத்தமாக இந்த பிரச்சனை எங்களுடைய பிரச்சனை. கர்த்தால் போன்ற அல்லது வேறு போராட்டங்களை நாங்கள் நிறுத்த வேண்டுமாக இருந்தால் அரசாங்கம் நிரந்தரமாக இவை ஒவ்வொன்றுக்கும் முற்றுப்புள்ளி வைத்து பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. நீதித்துறைக்கு ஏற்பட்டிருக்கின்ற சவால்கள், இந்த அழுத்தங்கள் தீர்க்கப்பட வேண்டுமாக இருந்தால் உண்மையிலேயே இது பேசி தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை. இந்த போராட்டம் வெற்றி பெற வேண்டும், அதற்கு வடகிழக்கில் இருக்கின்ற ஒவ்வொருவர் ஒவ்வொரு மக்களும் இந்த பங்களிப்பை செய்ய வேண்டும். பூரணமான கர்த்தால் ஒரு நல்ல ஒரு செய்தியை அரசாங்கத்துக்கு தெரிவிக்க வேண்டும், வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்தப்பட வேண்டும். இந்த கர்த்தால் பூரணமாக வெற்றி பெறும் பட்சத்திலே இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முழுமையான தீர்வு கிடைக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். எங்கள் எல்லோருக்கும் இந்த சந்தேகம் இருக்கின்றது. இந்த கர்த்தால் ஊடாக ஒரு குறிப்பிட்ட அளவினர்தான் அரசியல் ரீதியாக அவர்களுக்கு சாதகமான ஒரு நிலைமையை ஏற்படுத்தும் என்றும், அதே நேரம் பெரும்பான்மையின மக்கள் இந்த கர்த்தாலினால் பாதிக்கப்படுவார்கள், குறிப்பாக தொழிலாளர்கள் அல்லது அன்றாடம் போக்குவரத்து செய்து கூலி தொழில் செய்கின்றவர்களை பார்க்கின்ற பொழுது உண்மையிலே அப்படி ஒரு நிலைமை இருக்கின்றது. அவர்கள் மிக மோசமாக பாதிக்கப்படுவார்கள். அதிலே நாங்கள் எந்த மாற்று கருத்து கிடையாது. எங்களுக்கு முடிவு கிடைக்கவில்லை, இந்த போராட்டம் வெற்றியளிக்காது அல்லது இதனூடாக ஒரு தீர்வு வராது என்று நினைத்தால் நாங்கள் இந்த போராட்டத்தை நடத்த முடியாது. இந்த கர்த்தால் வெற்றி பெறுவது இல்லையே அல்லது இந்த பிரச்சனை தீர்க்கப்படும் என்பதற்கு அப்பால் இது ஒரு செய்தியை கொடுக்க வேண்டும். இங்கே வடகிழக்கிலே தமிழ் மக்கள் அனைவரும் இந்த தமிழ் தேசிய கட்சிகளின் நடவடிக்கைகளை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். அதே நேரம் நாங்கள் இந்த விடயங்களிலே நாங்கள் ஒற்றுமைப்பட்டு நிற்கின்றோம். தமிழ் பேசும் மக்கள், முஸ்லிம் மக்கள் உட்பட இன ரீதியான வேறுபாடுகள் கடந்து அனைவரும் இந்த போராட்டத்துக்கு ஒத்துழைக்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்கின்றது. நீண்ட காலமாக தமிழ் மக்களுக்கு மேலே இழைக்கப்பட்ட இந்த பிரச்சனைக்கு உள்நாட்டிலே ஒரு நாங்கள் ஒரு நீதியை காண முடியாது என்று வலியுறுத்திய விடயத்துக்கு இந்த சரவணராஜா அவர்களுடைய வெளியேற்றமானது ஒட்டுமொத்தமாக தமிழ் மக்களுக்கு, தமிழ் மக்களுடைய இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு இலங்கைக்குள்ளே இலங்கையின் நீதித்துறைக்குள்ளே தீர்வு காண முடியாது என்பதற்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக அமைகிறது. ஆகவே இந்த ஹர்த்தாலானது ஒட்டுமொத்தமாக வடகிழக்கிலே நீண்ட காலமாக பிரிந்திருக்கின்ற தமிழ் மக்கள் அல்லது ஏனைய சமூகங்களை சேர்ந்தவர்கள் எல்லோரும் ஒருங்கிணைந்து ஹர்த்தாலுக்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்க சொல்லி நாங்கள் கேட்டிருக்கின்றோம். சமூக ஊடகங்கள் மூலமான பழிவாங்கலை தடுக்க கண்காணிப்பு முறைமை அவசியம் என நாடாளுமன்ற உறுப்பினர் வஜ்ர அபேவர்த்தன தெரிவித்துள்ளார். சமூக ஊடகங்கள் மூலம் இடம்பெறும் அவதூறு மற்றும் பழிவாங்கலை தடுக்க கண்காணிப்பு முறைமை அவசியம் என ஐக்கிய தேசிய கட்சி தவிசாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வஜ்ர அபேவர்த்தன தெரிவித்துள்ளார். நேற்று ஜனாதிபதி ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார். අඳුනලා දීලා තිබෙනවා. ඒ විතරක් නෙමෙයි උදාහරණයක් හැටියට උතුරු කොරියාව අඳුනලා දීලා තිබෙනවා. ඉරානය අඳුනලා දීලා තිබෙනවා. ලෝකේ රටවල් විශාල ප්‍රමාණයක් ஒன்லைன் முறைகளின் பாதுகாப்பு தொடர்பான ஆணைக்குழுவின் நியமனத்தினூடாக ஆய்வு ரீதியான ஊடகவியலாளரும் அதேபோன்று ஆராய்ந்து பார்க்கக்கூடிய பிரிட்ஜ் எம் உருவாக்கப்படுவர். இணையதளத்தினூடாக அவதூறான மற்றும் பொய்யான தகவல்களை வழங்குபவர்கள் நீதித்துறை மூலமே தண்டிக்கப்படும். அதேவேளை ஆணைக்குழுவிற்கு தண்டனை வழங்கும் உரிமையும் இல்லை. உலகிலும் இலங்கையிலும் தொடர்பாடல் வளர்ச்சியடைந்ததன் மூலம் மக்கள் பல்வேறு அனுகூலங்களை பெற்றனர். ஆனால் இறுதியில் மக்களை தவறாக வழிநடத்தவும் அவமானப்படுத்தவும் இந்த தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுகின்றமை ஒரு வருந்தத்தக்க விடயமாகும். எனவே இந்த சமூக ஊடகங்களை உருவாக்கியவர்களே அதற்கான விதிகளை கொண்டு வந்தனர். தற்போது இலங்கையிலும் சமூக ஊடக கண்காணிப்பின் அவசியம் குறித்து பல்வேறு கருத்தாடல்கள் இடம்பெற்று வருகின்றன. தற்போது இலங்கையில் அனைத்து தொலைக்காட்சி அலைவரிசைகளும் தொலைக்காட்சி சட்டத்தால் மாத்திரமே கட்டுப்படுத்தப்படுகின்றன. அது எவ்வகையிலும் நியாயமான ஊடக வளர்ச்சிக்கு பொருத்தமற்றது. அவ்வாறென்றால் உலகின் வளர்ச்சியடைந்த நாடுகள் தகவல் தொடர்பாடலை அல்லது ஊடகங்களை ஒழுங்குபடுத்தவும் மக்களுக்கு சரியான தகவல்களை வழங்கவும் சட்ட விதிமுறைகளை தயாரித்துள்ளன. மக்களை இழிவுபடுத்துவது, மக்கள் மீது பொய்யான குற்றச்சாட்டுக்களை சுமத்துவது போன்று மக்களை அழிவு பாதைக்கு இட்டுச் செல்லப்படுவதை தடுப்பது புதிய ஒளிபரப்பு அதிகார சபை சட்டமான ஒன்லைன் முறைகளின் பாதுகாப்பு தொடர்பிலான சட்டம் மூலம் செய்யப்படும்.
முக்கிய செயல்முறைகளில் ஒன்றாகும். உலக அரங்கில் இலங்கை பலமான இருப்பை வைத்திருப்பதற்கு இது மிகவும் முக்கியமானது. இவ்வாறு நியமிக்கப்படும் அதிகார சபையின் மூலம் தண்டனை வழங்க முடியாது. நீதவான் நீதிமன்றமோ அல்லது வேறு எந்த நீதிமன்றமோ மாத்திரமே தண்டனை வழங்க முடியும். இந்த புதிய சட்டவிதிகள் மூலம் ஆய்வு ரீதியிலான ஊடகவியலாளரும் அதேபோன்று ஆராய்ந்து பார்க்கக்கூடிய பிரஜையும் உருவாக்கப்படுவர். இது இனங்களுக்கிடையே வெறுப்பை விதைப்பதையும் நீக்குகின்றது. இந்த சட்டங்கள் மக்களுக்கு உண்மையை அறியும் உரிமையை உறுதிப்படுத்துகின்றன என குறிப்பிட்டுள்ளார். විශාල ප්‍රමාණයක් අඳුරලා දීලා තිබෙනවා. දැන් ශ්‍රී ලංකාවේ ඉදිරිපත් කළ තිබෙන මේ පනත හරහා ජාතිවාදී ඇතිවීම, ආගම්වාදී ඇතිවීම, අපේ රටෙන් පිටරටට ගිහිල්ලා සැඟවිලා ඉඳගෙන ව්‍යාජ අංකකින් ආරම්භ කරන ව්‍යාජ ප්‍රචාරයන්, ව්‍යාජ මාධ්‍ය ප්‍රචාරයන් පාලනය කිරීම සිදු වෙනවා. ඉතින් ඒක හොඳයිනේ. யாழ்ப்பாணம் தமிழ்நாடு நாகப்பட்டினம் பயணிகள் கப்பல் சேவை ஆரம்பிக்கப்பட்டமை மகிழ்ச்சி அளிப்பதாக நாகப்பட்டினம் துறைமுக அபிவிருத்தி குழு தலைவர் என் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார். மரவன்புலவு சச்சிதானந்தத்தின் முயற்சியினால் யாழ்ப்பாணம் தமிழ்நாடு நாகப்பட்டினம் பயணிகள் கப்பல் சேவை ஆரம்பிக்கப்பட்டமை மகிழ்ச்சி அளிப்பதாக நாகப்பட்டினம் துறைமுக அபிவிருத்தி குழு தலைவர் என் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார். நேற்று யாழ்ப்பாணத்தில் நடத்தப்பட்ட ஊடக சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார். கப்பல் சேவையானது யாழ்ப்பாண மக்களுக்கு மிக முக்கியமான ஒன்று. அதை நிறைவேற்றி வைத்தவர் எங்களுடைய சச்சிதானந்தம் ஐயா அவர்கள். இந்த விஷயத்திலே மும்மரமாக நின்றது சச்சிதானந்தம் ஐயா அவர்கள். சரக்கு கப்பலையும் கொண்டு வருவதற்கான முயற்சியிலே மிக ஆர்வமாக அமைச்சர் இருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. மிக விரைவிலே அந்த சேவை நிறைவேறும். தமிழ் மக்களுக்கு கொழும்பிலிருந்து சாமான்கள் வருவதை விட காங்கேசன் துறையில் இறங்குகின்ற போது மிகச் சுலபமாக இந்த வியாபாரம் செய்பவர்களுக்கு, எங்களுடைய வர்த்தகர்களுக்கும் அது மிகவும் அனுகூலமாக இருக்கும். எங்களது கடந்த கால ஆசை இன்று நிறைவேறியிருக்கின்றது. 1984 பிறகு நாகையிலிருந்து வணிக கப்பல்கள் செயல்பட்டதை தவிர பயணிகள் கப்பல் செயல்படவில்லை. இந்த கப்பல் துவங்கி இருப்பது எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது. தொப்புள்குடி உறவான இலங்கை மக்களோடு நாங்கள் தொடர்பு கொள்வதிலும் எங்களுடைய வர்த்தகத்தை பெருக்குவதற்கும் இலந்தை வர்க்கத்தை பெருக்குவதற்கும் இது மிக உபயோகரமாக இருக்கும் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன். வணிகம் பெறுவதோடு மட்டுமல்லாமல் இந்திய இலங்கை மக்களுடைய, தமிழ் மக்களுடைய சுற்றுலாத்துறை ஓங்கி சைவ மதத்தினுடைய முக்கிய கோயில்களை இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு வந்து பார்ப்பதற்கும், இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு வந்து பார்ப்பதற்கும் ஒரு பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பது என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். சரக்கு கப்பல் இருந்தால் இந்த பகுதிக்கு தேவையான அனைத்து சரக்குகளும் தற்போது இந்தியாவிலிருந்து கொழும்பு வந்து, கொழும்பிலிருந்து தான் யாழ்ப்பாணத்துக்கு வந்து கொண்டிருக்கின்றது. அது நேரடியாக யாழ்ப்பாணத்திற்கு ஆங்கிலத்தின் ஏற்றுமதி செய்யும் பட்சத்திலே இங்கே உள்ள மக்களுக்கும் வியாபாரிகளுக்கும் மிகுந்த வரவேற்பையும் லாபகரமாக அமையும் எல்லவும் சந்தேகமில்லை. கூடிய விரைவில் சரக்கு கப்பலை கொண்டு வருவதற்கு நாங்கள் முயற்சி எடுக்கிறோம். அது நிச்சயமாக கைகூடும். இலங்கை சிவசேனையின் தலைவர், அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய ஐயா சச்சிதானந்தம் அவர்களுடைய 14 வருட கடும் முயற்சியும் கனவும் கடந்த 14 திகதி நாகப்பட்டினம் காங்கேசந்துறை கப்பல் சேவையாக மலர்ந்திருக்கின்றது. இந்த கடும் முயற்சியின் பின்னணியில் எங்களுடைய தலைவர் இருந்து செயற்பட்டார் என்ற உண்மை மிகப்பெரிய உண்மை. இத்துடன் டான் தமிழ் ஒளியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. தொடர்ந்தும் எமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.